வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழசேஃபம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். தமிழசேஃபமில் இனி நீங்கள் கேட்கலாம், சோழர்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்திய திருப்புரம்பியம். கிபி 880 வருஷ காலகட்டத்தில் சிறப்பு பெற்றிருந்த பல்லவ மன்னன் அபராஜிதவர்மருக்கும் பாண்டிய மன்னன் வரகுண பாண்டியனுக்கும் இடையில திருப்புரம்பியம் அப்படிங்கிற இடத்துல போர் நடைபெற்றிருக்கு. இந்த போரில் பல்லவர்களுக்கு ஆதரவாக சோழர்களும் பாண்டியர்களுக்கு ஆதரவாக முத்தரையர்களும் போரிட்டு இருந்திருக்காங்க. அபராஜிதவர்மனுக்கு துணையாக கங்க நாட்டு மன்னன் பிரதிவீபதி வந்திருந்திருக்காரு. இந்த போர்ல விஜயாலய சோழனின் மகன் முதலாம் ஆதித்தன் சோழப்படையின் மாதண்ட நாயகராக போரிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல விஜயாலய சோழன் இரண்டு கால்களும் செயலிழந்த நிலையில் தன்னுடைய மகனின் வீரத்தை போர்க்களத்தில் பாக்குறதுக்காக பல்லக்குல வந்திருக்காரு. அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, போர் முகாமில் பல்லவ சோழப்படைகள் கிட்டத்தட்ட தோல்வியடைந்து சரணடையும் முடிவுக்கு வந்ததை கேள்விப்பட்டு ரொம்ப ரொம்ப கோபம் வந்திருக்கு விஜயாலய சோழனுக்கு. உடனே அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இரண்டு வீரர்களின் தோளில் ஏறி கொண்டு வாளை சுழற்றி கொண்டு போர்ல களமிறங்கி இருந்திருக்காரு. இதை பார்த்த சோழ படையினருக்கு மீண்டும் ஒரு துணிச்சல் வந்திருக்கு. அதனால போராடி வெற்றி பெற்றிருந்திருக்காங்க. ஆனா கங்க மன்னன் பிரதிவீபதி மட்டும் இந்த போர்ல வீர மரணம் அடைஞ்சிட்டாரு. இந்த போரின் மூலமாக முத்தரையர்களை வீழ்த்தி சோழர்கள் தஞ்சையை தம்முடைய தலைமையின் கீழ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த போரில் பல்லவர்கள் வெற்றி பெற்றிருந்தா கூட அவங்களுடைய வலிமை ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. வரகுண பாண்டியனை கொள்ளிடமாறு வரைக்கும் விரட்டிட்டு போயிருக்காரு விஜயாலய சோழன். அப்போ தொடர்ந்து மீன்கொடியுடன் ஓடினால் தனக்கு ஆபத்து வந்துடும் அப்படிங்கறதுனால மீன்கொடியை சுருட்டிட்டு வரகுண பாண்டியன் ஓடியிருக்காரு. மீன்கொடியை சுருட்டிய இடம்தான் தற்போது மீன் சுருட்டி அப்படிங்கிற பேர்ல ஒரு ஊரா விளங்குது. திருப்புரம்பியத்துல சோழர்களுக்கும் முத்தரையர்களுக்கும் நடந்த இந்த போர்ல ஆயிரக்கணக்கான வீரர்கள் வீர மரணம் அடைஞ்சிருந்திருக்காங்க. போரின் போது காயம் ஏற்பட்டு சிந்திய ரத்தமாக அந்த பகுதி இருந்ததுனால அந்த பகுதிக்கு உத்தரை அப்படிங்கிற பேர் இருந்திருக்கு. கங்க மன்னன் பிரதிவீபதி வீர மரணம் அடைஞ்ச இடத்துல நடுக்கல் நட்டிருந்திருக்காங்க. பின்னாளில் நடுக்கல் நடப்பட்ட பகுதியில் பகவதி ஐயனார் கோயிலை சோழர்கள் கட்டியிருந்திருக்காங்க. சோழ மன்னர்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தி இந்த பகுதிதான் இப்போது திருப்புரம்பியமாக மருவிவிட்டது. அந்த போரில் இறந்த வீரர்களை அடக்கம் செய்த இடத்துக்கு பாலிபடுகை அப்படிங்கறதுதான் பேரு அப்படின்னு சொல்லுது வரலாறு. தஞ்சை ஆண்ட மன்னர் ராஜராஜ சோழனின் தாத்தாவாக இருந்த விஜயாலய சோழன் சோழர் சாம்ராஜ்யத்தை மீண்டும் எழச் செய்தவர். விஜயாலய சோழன் காலத்தில் கட்டப்பட்ட பகவதி ஐயனார் கோயில் தற்போது சிதிலமடைந்த நிலையில் இருப்பது வருந்தத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரையில் உங்ககிட்ட விடைபெறுவது உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழசேஃபம். இது எட்டு திக்கும் எதிரொலிக்கட்டும்.